அனைவருக்கும் அன்பு வணக்கம். சூரிய தமிழ் வலைத்தளத்திற்கு நான் தருகின்ற எனது 70வது மனித வாழ்வியல் நற்சிந்தனையாக இருப்பது, எமது வாழ்வு அர்த்தமுள்ளதாக உள்ளதா? அதாவது, நமது மனித வாழ்வு, நாம் வாழுகின்ற வாழ்வு இப்பொழுது அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா என்றது கேள்வி. அதாவது, இந்த உலகில் எமது வாழ்வுக்கு அர்த்தம் தான் என்ன என்ற கேள்வி பலருக்கு இருக்கலாம். ஆனால் நாம் எப்படி அதன்படி வாழ்கின்றோமா என்று கேட்டால் பதில் ஒருவரிடமும் இல்லை. ஒவ்வொருவரிடமிருந்த பதில்கள் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றது. அதாவது, அண்மையில் நான் ஒரு குருவானவரின் 50வது அகவை தின விழாவுக்கு சென்றிருந்தேன். அந்த விழாவை அந்த பகுதியினில் அவரை அன்பு செய்யும், அவரை நன்றாக மதித்து அவரோடு நன்றாக பழகுபவர்கள், அவரை புரிந்து கொண்டவர்கள் அவருக்கு தெரியாமலே ஒழுங்கு சேர்ந்தனர். மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மக்கள் எல்லோரும் அவர் தமக்கு செய்த நன்மைத்தனங்களை கூறி மகிழ்ந்தனர். அவரின் அளப்பரிய சேவைகளை எடுத்து கூறி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பலர் பல விடயங்களை கூறினர். இறுதியாக அந்த குருவானவர் தனது நன்றியுரையிலே எல்லோருக்கும் நன்றி சொல்லி தனது வாழ்வின் திருப்பத்தை கூறினார். அதாவது, தான் எவ்வளவுதான் சேவை செய்தேன் என்று நீங்கள் சொன்னாலும் அது நான் குருவானவதன் பணி. ஆனால் நான் அண்மையிலே மிகவும் நோயிலால் பாதிக்கப்பட்டு இறக்கும் தருவாயிலே இருந்தேன். அந்த நேரத்தில் மிகப்பெரிய சத்துரு சிகிச்சைக்கு பின் உயிர் தப்பி போனாலும் மறுபிறவியாகவே நான் உணர்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு உறவினர்களாக சொந்தர்களாக இருந்து நீங்கள் தான் உதவி செய்தீர்கள். அதற்கு நான் நன்றி கூறுகிறேன். மேலும் இப்போது நான் இன்னும் மாறுபட்ட மனிதனாக மாறியுள்ளேன். ஏனென்றால், அதாவது நோக்கி முன்பு இருந்ததை விட இப்போது நான் இன்னுமாக என்னால் மற்றவர்களுக்கு எதை செய்ய முடியுமோ அதை செய்கிறேன் என்றார். அதாவது, அவர் எவ்வளவு பிஸியாக, எவ்வளவு தன்னுடைய கடின உழைப்பினார், நேரமின்மை இருந்தாலும் குறுகிய இருக்கும் நேரத்தில் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவி செய்ய முடியுமே அவ்வளவு செய்கிறேன் என்றார். அதாவது, பணமாக இல்லை, எனது நேரத்தை, என்னை தேடி வரும், என்னை அழைக்கும் மக்களுக்கு ஒரு சிறிய நேரத்தை கொடுத்து உதவ முன்வருகின்றேன், அதை நாம் செய்கின்றேன் என்றார். உண்மையிலே அதுதான் மனித வாழ்வு. இந்த உலகில் நாம் எனக்கு மட்டும் என்று வாழாது, என்னால் இதை மற்றவர்களுக்கு ஒரு சில மணித்துளிகளை பிறரின் நன்மைக்காக, பிறருக்காக கொடுக்க முன்வருகின்றோமோ அதுதான் உண்மையான மனித வாழ்வு. எனவே நாமும் சிந்திக்க வேண்டியவர்களாயிருக்கின்றோம். எனக்காகவும் எனது குடும்பத்துக்காகவும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது சூழலில் எவ்வளவு கடின உழைப்பிற்கும் மத்தியிலே பிறர் பல வேளைகளிலே எம்மை தேடி வந்திருக்கிறார். சிறிய உதவிகளுக்காக, தன்னுடைய பிரச்சனைகளை பகிர்வதற்காக, தன்னுடைய கடித உழைப்பின் தியாகத்தை உன்னோடு பகிர்ந்து ஒரு உன்னிடமிருந்து ஆறுதல் பெறுவதற்காக வந்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் நாங்கள் அவர்களை தட்டி கழித்திருக்கின்றோம். ஆனால் இந்த வேளையில் நாம் ஒரு நோய்வாய்ப்படும் போதும், நாம் கஷ்டப்படும் போதும், தனிமைப்படுத்தப்படும் போதும் நாம் பல விடயங்களை யோசிக்கின்றோம். எனவே மனிதனானவன் தன்னை சீர்படுத்துகின்ற இடமாக நோய்வாய்ப்படுகின்ற இடமோ அல்லது தன்னை தனிமைப்படுத்துகின்ற இடமோ இருக்கின்றது. எனவே அதை விடுத்து நாம் எம்மால் எவ்வளவு முடிந்தவரை மற்றவர்களையும் சிந்திக்கின்றோமோ அதுதான் நீ பிறந்து என்ற வாழ்வின் அர்த்தமாக இருக்கின்றது. எனவே அன்னி திரீசா அழகாக சொல்லியிருக்கின்றார், நாம் இறக்கத்தான் இந்த உலகில்
கிரகத்தான் பிறந்தோம் இருக்கும் வரை இரக்கமாக இருப்போம் என்று. எனவே எமது வாழ்வில் மற்றவர்களையும் ஒரு முறையாவது சிந்தித்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிந்தனை செய்நீ.